بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க சகோதரர்களே, தினம்தோறும் அசர் தொழுகைக்கு பிறகு இன்று ஓர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் திருமறை குரானுடைய 53வது அத்தியாயம் 5வது வசனம் முதல் தொடர்ச்சியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜ் என்ற பயணத்தின் பொழுது சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில், அதற்கு அருகாமையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். உண்மையான தோற்றத்தில் பார்த்தார்கள். இரண்டு தடவை பார்த்தார்கள். இதை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களில் சுட்டிக்காட்டுறான். அதில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான், அல்லமஹு ஷதீதுல் குவா தூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் பேசுகிறான், அவர் வலிமை உடையவராக இருக்கிறாரு, அதே மாதிரி அழகிய தோற்றம் உடையவராக இருக்கிறாரு. அவர் இந்த முகமதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வஹுவபில் உஃபுக்கில் ஆலா, அடிவானத்தில் இருக்கிற நிலையில் நிலை கொண்டார். ஜிப்ரீலை பற்றி எல்லாம் பேசிடுவார். ஜிப்ரீலில் வந்து அழகிய அழகான முறையில் இருக்கிறார், வலிமை உடையவராக இருக்கிறார். அந்த நிலையில் தான் முகமது ரசூலுல்லாவுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவர் வந்து அடிவானத்தில் வந்து நிலை கொண்டிருக்கிறாரு. சும்மதனா ஃபததல்லா, பின்னர் இறங்கி நெருங்கினார். அடிவானத்தில் இறங்கி முஹம்மது ரசூல்லா கிட்ட நெருங்கினாரு. எப்படி நெருங்கினாரு? ஃபகான காப கௌசைனி அவ் அதனா. அந்த நெருக்கம் எப்படி இருந்தது என்றால், வில்லு இருக்கு இல்லையா, வில்லு, வில்லுனுடைய இரண்டு முனை இருக்கும்ல, எவ்வளோ நெருக்கமாக இருக்கும். இந்த வில்லுனுடைய இரண்டு முனை அளவு மாதிரி ரெண்டு பேரும் நெருங்கினார்கள். மேலிருந்து வரும் பொழுது ஜிப்ரீல் என்ற வார்த்தையும் வராது, முஹம்மதுன்ற வார்த்தையும் வராது, அவர்தான் வரும். இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தான் சுட்டி காட்டுறான். அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லா பற்றி தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். முஹம்மது ரசூல்லா பற்றி பேசிட்டு வரும்பொழுது அவர் யார், அவர் கற்றுக் கொடுக்குறாரு, இவங்க இவங்க வில்லினுடைய முனை அளவுக்கு சந்தித்தாங்க, அடிவானத்தில் இருந்தார், அழகிய தோற்றம் உடையவராக இருந்தார் என்றெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசி கொண்டு வருகிறான். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, தன் அடியாருக்கு எதை அறிவிக்க வேண்டுமோ அதை அறிவித்தான். மா கதபல் ஃபுவாது மா ரா, அவர் பார்த்ததில் அவர் பொய் உரைக்கவில்லை. அவர் பார்த்தார், முகமது பார்த்தாரே, பார்த்த விஷயத்தில் உள்ளம் பொய் சொல்லலை என்று அல்லாஹ் சொல்கிறான். அஃப துமாரூனஹு அலாமா யரா, இந்த முகமது பார்த்துட்டு வந்தாரே, அதை வந்து நீங்கள் பொய் என்று சொல்லப் போகிறீர்களா, தர்க்கம் செய்கிறீர்களா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். இது 5-12 வரைக்கும், 53வது சூராவுடைய 5வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். இது அடிவானத்தில் இருந்தார் என்பதும், வலிமை உடையவராக இருந்தார் என்பதும், அழகானவராக இருந்தார் என்பதும், அவர் முகமதுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதும், ரெண்டு பேருடைய சந்திப்பு, ரெண்டு அந்த வில்லினுடைய ரெண்டு முனை மாதிரி சந்திப்பு இருந்தது என்ற மாதிரியும் 5-12 வரைக்கும் எல்லாம் சுட்டி காட்டுறான். சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். 13 மீண்டும் இன்னொரு முறை அவரை பார்த்தார். இந்த சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் இறங்குவதை பார்த்தார். இந்தஹா ஜன்னத்துல் மாவா, அந்த இடத்தில் தான் வந்து தங்குபடம் சொர்க்கம் இருக்கிறது. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பக்கம்னா சொர்க்கம் இருக்குன்றான்ல, சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பக்கம் சொர்க்கம், சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பக்கத்தில் ஜிப்ரீ அந்த அவரை இவர் பார்த்தார். இது யகஷா சித்ரத்தமா யகஷா, அந்த சித்ரத் என்றால் இலந்தை மரம் அர்த்தம், இலந்தை மரம் இருக்குதே, அந்த இலந்தை மரத்தை வந்து அப்படியே ஒரு காட்சி மூடியது, அதை மூடியதை அவர் பார்த்தார்ன்ற எல்லாம் சுட்டி காட்டுறான். மா சாகல் பசர் ஒமா தகா, அவர் பார்த்த விஷயத்தில் அவர் திசை மாறவில்லை, அவருடைய கவனம் நடந்து போய்விடவில்லை. லக்கதுர் ஆமின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, மிகப்பெரிய சான்றுகளை எல்லாம் இந்த முகமது பார்த்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அங்கே சாதாரண காட்சியெல்லாம் அவர் பார்க்கல, மிகப்பெரிய காட்சிகளெல்லாம் பார்த்து கொண்டு வந்தார் என்று இதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
53 அத்தியாயம் 5 வசனத்திலிருந்து 18 வரைக்கும் இதை சுட்டி காட்டுறான். நிறைய கருத்து உள்ளடங்கி இருக்கு. இது எதுக்கு சொல்லி காட்டுறேன்னு கேட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு ஹதீஸில் தெளிவாக வந்துருச்சு. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்னு மசூது என்ற நபித்தோழர் சொல்கிறாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு வருது, வலிமையுடையவரை பார்த்தாங்க, கட்டுக் கொடுக்குறாரு, அடிவானத்தில் பார்த்தாங்க, வில்லு ரெண்டு வில்லு அளவுக்கு நெருக்கமாக இருந்துச்சுன்னா வருதே, இந்த ஜிப்ரீல தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க என்று தெளிவாக வந்திருக்கு, ஹதீஸில் வந்திருக்கு. புகாரியில் ஒரு இடத்துல வருது, இப்னு மசூத் சொல்கிறார், 600 ரக்கை மலக்குமார்கள் ரக்கை இருக்குது, 600 ரக்கை உடையவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் பார்த்தார்கள் என்று விளக்கம் கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, வானம் இருக்குல்லையா, வானம், வானத்தினுடைய விளிம்பு வந்து மிக பிரம்மாண்டமானது, அந்த விளிம்பு வந்து முட்டுகிற நிலை அளவுக்கு ஒரு உயரமான மனிதராக ஜிப்ரீலை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. முதல் தோற்றம் வந்து சாதாரண தோற்றம், ரெண்டாவது முறை பார்த்தாங்கன்னு வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் கண்டாங்க என்றெல்லாம் என்ன செய்கிறோம், ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. இதே தக்வீர் என்ற சூறாவில் எல்லாம் சுட்டி காட்டுறோம், 81 சூறாவில் சொல்லிட்டு வர்றான், இன்னா ஹூலாம் கவுல் ரசூலின் கரீம், இது கண்ணியமிக்க ஒரு தூதருடைய சொல், ஜிப்ரீலுடைய சொல்லு, ஜி கூவத்தின் இந்த ஜில் அர்ஷி மக்கீன், அர்ஷிக்குரிய அல்லாஹ் இருக்கிறானே அவரிடத்தில் தகுதி பெற்றவராக அவர் இருக்கிறார், முத்தாயின் சம்மா அமீன், மலக்குமார்களுக்கு தலைவராக இருக்கிறார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார், இந்த நபி வந்து பைத்தியக்காரர், முகமது நபி பைத்தியக்காரர் இல்லை, வலக்கத் ரஆஹு பில் உஃபுக்கில் முபீன், தெளிவான அடிவானத்தில் அவரை அவர் பார்த்தார், முகமது ரசூலுல்லாஹ் தெளிவான அடிவானத்தில் ஜிப்ரீலாம் பார்த்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 81 அத்தியாயத்தில் என்ன செய்கிறான், சுட்டி காட்டுறான். இப்படி புகாரியில் இந்த 600 ரக்க சம்பந்தமான செய்தி வந்து 4856 செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ எதுக்கு இது சுட்டி காட்டுறது தெரியுமா, இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு சில பிரிவு இருக்கிறாங்க, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில், குரான் மட்டும் போதும், ஹதீஸ் எடுத்துக்கொள்ள முடியாது, ஹதீஸ்லாம் பின்னாடி வந்தவங்க எழுதுனது என்ற பொய் காரணங்களை சொல்லிக்கொண்டு மறுக்கக்கூடிய சில குரான் மட்டும் போதும் என்ற கூட்டத்தினர் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை அவங்க மறுக்கிறாங்க. இந்த வசனத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு வருதில்லை, அடிவானத்தில் பார்த்தாங்கன்னு வருதில்லை, ரெண்டு முனை அளவு சந்தித்தாங்க என்று வருதில்லை, இப்படி வந்து சந்திப்பு இருந்தது, கற்றுக் கொடுக்குறார் அல்லாஹ், அவருக்கு அறிவிக்கிறதெல்லாம் அறிவித்து கொடுக்குறான் என்றெல்லாம் பல விஷயங்களை வார்த்தை போட்டல்லா, இன்னொரு முறை இறங்குவதையும் கண்டார் என்றெல்லாம் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இப்போ இந்த இன்னும் சொல்லப்போனால், எந்த இடத்துல சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துல பார்த்தார்னு வருது, சித்ரத்துல் முன்தஹா சொர்க்கத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சேர்ந்து வந்திருக்கு. அப்போ பூமியில் இவர் பார்க்கல, ஜன்னத்து சொர்க்கத்துக்கிட்ட இவர் முகமது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு அந்த வசனத்தில் புரிய முடியுது, வானத்தில் பார்த்துருக்குறாங்க, சொர்க்கத்தில் பார்த்துருக்காங்கன்னு வருது. நம்ம குரான் மட்டும் போதுன்ற விளக்கம் கொடுக்க முடியுமா, இதை கொடுக்கவே முடியாது, ஹதீஸில் தான் தெளிவாக வருகிறது, அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்தாங்க, அடிவானத்தில் பார்த்தாங்க, முகமது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க என்று தெளிவாக வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் மேராஜம் இருக்கிறாங்க, குரான் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய நபர்கள் மேராஜே இல்லை, எப்படி வானத்துக்கெல்லாம் ஒரு இரவில் போயிட்டு வர முடியும்னு மறுக்கிறான். அப்போ இந்த வசனத்தை அவர்கள் மறுக்க வேண்டியதுதான், ஏன் சொர்க்கத்தில் தானே பார்த்துட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துக்கு பக்கத்தில் தானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துட்டு வந்தாங்க, அப்போ வானத்துக்கு போனால் தானே அதை பார்க்க முடியும், பூமியில் பார்க்க முடியாதே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்து விட்டு வந்தார்கள் என்று தெளிவாக வந்திருக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் மறுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆகையினால இந்த வசனத்துடைய விளக்கமாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், உண்மையான தோற்றத்தில் பார்த்தார்கள், 600 ரக்கை உடையவர்களாக பார்த்தார்கள், சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்திலே பார்த்தார்கள், சித்ரத்துல் முன்தஹா பக்கத்தில் ஜன்னத்துல் மாவா இருக்கிற ஜன்ன தங்குமிடம் சொர்க்கம் அங்கே இருக்கிறது, அது பக்கத்தில் வந்து இலந்தை மரம் இருக்கிறது, இலந்தை மரம் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க என்றது மேராஜ் பயணத்தில் நடந்திருக்கிறது. மேராஜ் பயணத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது திருக்குறானே சுட்டி காட்டுது. ஹதீஸில் இதுக்கு யாரை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு வந்தாலும் தெளிவாக குரான்லேயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால மேராஜ் என்ற பயணத்தை மறுக்க முடியாது, மறுக்கக்கூடாது, மறுத்தவர்கள் காஃபிர்களாக ஆகிவிடுவாங்க.
நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை, மறைவான விஷயங்களில் மேராஜ் என்ற நம்பிக்கை நமக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறுத்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காஃபிர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல இதனுடைய வசனத்தில் விளக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.